திருவனந்தபுரம், திருவனந்தபுரம். இன்னும் ஒரு முறை கால உழுத்துவாமா? என் பெரம்பு உன்னோடு இணங்கி இருக்கின்ற மடப்புறத்து காளியை சுமார் ஒன்று 5.5 காலங்களாக இடவிட்டு பேர் மாற்றம் செய்தது போல நெருங்க விடாம தடுத்து நிறுத்திருக்கு. அந்த காளியை இப்ப எனக்கு வர வைக்கணும்னு சொல்லி நீ என்ன கேட்க வந்திருக்க, முடியுமா? கண்டமுடி கூப்பிடு. போன முறை வந்ததிலிருந்து இந்த முறை எவ்வளவுக்கு வந்திருக்கு நான் பாக்கேன், கூப்பிடு பாப்போம். இந்த முறை வீட்டுல போய் அந்த பூஜை அறையில வச்சு கூப்பிடும் பொழுது என்னையும் ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டான். அந்த காளியை கொண்டு உன் பக்கத்தில் நிறுத்தி நிறைந்த வருமானத்தையும் தான தர்மம் செய்வதற்கும் உன்னை பயன்படுத்த செல்வங்கள் பெருகும். கருப்புசாமி, ஆமா, தொட்டி பெட்டி, தொட்டிங்கு பெட்டிங்கு பேரையுங்கு அது எந்த சத்தம் கேட்க சாமி. சில்லதே கண்ட இடத்துலலாம் போட்டுட்டான், இங்கேயுமா போடணும்? நீயே தான் எனக்கு மனவாட்டி. பாப்பா பக்கத்துல வரணும், பக்கத்துல வரணும், இன்னும் என் பக்கத்துல வரணும், பக்கத்துல வாப்பா. எதையும் உடத்தி சொல்லணுமா மறைச்சி சொல்லணுமா? நீ ஒண்ணுமே பேசக்கூடாது, உடத்தி சொல்லணுமா மறைச்சி சொல்லணுமா? முதல்ல எப்படி சொல்லணும் தண்டாந்திரம் மறைச்சு சொல்லணுமா? அப்ப முதல்ல எப்படி சொல்லணும் சொல்லிடட்டுமா? வேண்டாம். காரணம் எல்லாரையும் ஏமாத்திடலாம், ஐயா கரெக்டா ஏமாத்த முடியாதா? ராஜா வா. க
கல்யாணம் நடந்து முடிந்த கதையை காதால் உலர்த்தி கட்டுவோம். முடிந்த கதையை உலர்த்தி கட்டுவோம். முடியக்கூடிய ஒரு விஷயத்தில் சதா கால கட்டமும் குழப்ப மனநிலைகளை நமக்குத்தான் இருக்குன்னா நம்மளை நம்பி வரக்கூடியவளுக்கும் அதை நம்ம கொடுக்கலாமா? நீ கொடுக்கறியா? ஒரு காலத்தினுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. புதுமையாக ஒரு வாழ்க்கையை நம்ம தேடுற அப்படி ஒரு பொண்ணு நமக்கு வந்து சம்மதமாகிவிட்டாள். அப்படி சம்மதமாகிவிட்டாள் என்பதற்காக அவளை போய் நீ ஆராய்ச்சி பண்ண முடியுமா? முடியாது. குளத்துக்குள்ள தண்ணி கலங்கி கிடக்கும், கிணத்துக்குள்ள தண்ணி கலங்கி கிடக்கும். ஆனா குடத்துல கோழி வீட்டுக்குள்ள வந்த பிறகு கலங்கிருந்தா நீ குடிப்பியா? அத தெரிய வச்சு குடிக்க வேண்டியது யாருடைய பொறுப்புடா? யாருடைய பொறுப்பு? உன்னுடைய பொறுப்பு. நீ கிணத்துக்குள்ள கிடந்ததையும் குளத்துக்குள்ள கிடந்ததையும் குடிச்சு நினைச்சுக்கிட்டு இருந்தனா உனக்கு வாழ்க்கை யாரு கொடுக்க போறா? எப்படி அமைய போகுது? நீ ஆராய்ச்சி செய்வது போல் உன்னை ஆராய்ச்சி செய்து விட்டோம்னு வச்சுக்கிடுவான். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு குடிக்காம், அப்புறம் அமையிட்டீங்க 4 நாள் சண்டை போடுதாம், பொல்லாத கடன்களை வாங்கி வச்சுக்கிட்டான், வீட்டில் இருக்கக்கூடிய விவகாரங்களை தீர்க்க மாட்டுக்கான், வேதாம குடிச்சிட்டு கலரை குடிக்காம் அதை குடிக்காம் இதை குடிக்காமனு அவளுக்கு தெரிஞ்சா கல்யாணம் குடிப்பாளா? சொல்லு. அப்போ உன் குற்றத்தை அவள் ஆராய்ச்சி பண்ணக்கூடாதா? காலம் இருக்கும். என்ன தப்பா சொல்லிட்டோம்? ஒரே கேள்வி. நான் எந்த சாமியை பத்தியும் எனக்கு கவலை கிடையாது. அப்பா நீ கூப்பிடுற, நான் அந்த கர்த்தவியருக்கு வாரேன். ஆனா நான் வாருவேன். சாமிட்ட நீ எதுவும் சொல்லி கொடுத்த மாதிரி எதுவும் பிரச்சனை உன்னை சும்மா உடம்ப பாத்துக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இப்ப உன் வாழ்க்கைக்கு ஒரே ஒரு விடை வேணும். விடை வேணும். நான் சொன்னதை காப்பாத்திருவேண்டா? நீ ஏன் சொல்றத காப்பாத்துறியா? அப்ப உன்னை வாழ வைக்கிறது நான் எப்படி? யோசனை பண்ணு போயிரு பெற. நான் இந்த அப்பா சொல்றேனாப்பா இல்லண்ணா, உன்னை வாழ வைக்கணும். என் கிட்ட சொன்னதை வாக்க நீ காப்பாற்றணும். நான் உங்ககிட்ட சொல்ற வாக்க காப்பாத்திருவேன். கால் விட்டுவா, உள்ள போய் சுத்திட்டு வா. யார் ஜெயிக்கான்னு பாப்போம். விடுற அவைய வயசுக்கு மீறியெல்லாம் வார்த்தை. சுத்தி வா, உட்காருங்க எல்லாரும், சந்தோஷம் உட்காருங்க. பசி எடுக்க எல்லாருக்கும். ஏன்னா எனக்கு பசிக்கும் நினைச்சுக்கலாங்க. சொல்லுறேன் வாப்பா, சந்தோஷமா வா. செந்தமிழ்நாட்டின் மலேசிய நாட்டில் தொடர்புகளை வைத்துக் கொள்வோம். எந்த நாட்டில் இருக்கிறா? மலேசியா நாட்டில் பொண்ணு. அப்ப அவளை கொண்டு வந்து நான் கட்டி வச்சிருந்தேன்டா. இந்த நொடிப்பொழுதுல இருந்து அவள்கிட்ட நீ தகராறு பண்றது மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாது. நீ அங்க சுத்தி வரும்பொழுது என்ன சுத்தி வந்த? சாமி ஏதோ ஒரு வாக்கு நம்மகிட்ட கேக்குறாரு, நம்மளை குடிக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்குவாருன்னு நினைக்க. நல்ல பிள்ளை, தங்க பிள்ளைல. நீ குடிக்க மாட்டலாப்பா? நீ குடிக்கவே மாட்டலாம். நிறுத்தவும்னு சொல்லல, குறைச்சிக்க. நல்ல பிள்ளை, தங்கம் தங்கம் குறைச்சிக்கிடுவேன். இவன் இல்லாட்டா அரசாங்கத்துக்கு வரவே கிடையாது. என் செல்லம்லா ஒரு முடிவு. சிரிப்பது மட்டும் பெரிதில்லை, சிந்திப்பதே உயர்வு, செயல்படுவதே சத்தியம். வா, ஒரு வாரத்துக்கு 2 நாள் நீ குடிச்சுக்கா. வாரத்துல 7 நாள், ஒரு வாரத்துக்கு 2 நாள் நீ குடிச்சுக்கா. உன் அறிவையும் உடம்பையும் பாதிக்காம நான் காப்பாத்தி தரேன். அதுக்கு தகுந்தார் போல வருமானத்தையும் நான் வழிவகுத்து உனக்கு தாரேன், வழிவகுத்து தாரேன். அந்த பெண்ணை உனக்கு கல்யாணம் முடிச்சிருந்தாரே,
இன்னையிலிருந்து அத்தனை பேருக்கு முன்னால சாட்சி. நல்லா நீ புரிஞ்சுக்கணும், ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் குடிக்கணும். அதுக்காண்டி ரெண்டு நாளும் ரெண்டு புண்ணு குடிக்க கூடாது, ஒரே முறையே குடிக்கணும். மனைவியை கல்யாணம் குடிப்பதா பெருசு, அவன் மனதை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் உனக்கு வேண்டாமா? அப்ப அந்த குடியை வந்து தெளிவுபடுத்தணும். உண்மையா இல்லையாப்பா? சத்திய நல்ல வாக்கு வேணும், கல்யாண வாக்கு வேணுமா வேண்டாமா? ஒரே வார்த்தையில பேர் சொல்லு, வேணும். உனக்கு கல்யாணத்தை அந்த பொண்ணை நான் நடத்தி தந்துடுவேன், நீ ஒரு வாரத்துக்கு ரெண்டு ஆள் தான் குடிக்கணும், காப்பாத்துவியா? கூடுறா கையில மாத்தம் இல்லையா, வெற்றிவாரம் எடுத்துவாடா. எல்லாரும் சாமியை கூப்பிடு. மாலை மட்டும் தான் கொண்டு வா. ஒரு காலத்துல இருமுடி கட்டு கட்டும் பொழுது இவரை நான் தொட்டு ஒரு ஆட்டு ஆட்டி வைப்பேன், உண்மையா இல்லையா? இப்போ அந்த சக்தியால உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கண்டான். கர்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகப்பாறை கர்பசாமிக்கு, திருமண மாலை ஆனந்தம் பெறுவார். எல்லாரும் சாப்பிட்டு வாக்கு கேட்டுக்காங்க, எனக்கு பார்த்து மணி எத்தனை? ஆசீர்வாதம் பெற்றுக்காங்க, நல்லது மன நிம்மதியாது. புதிய வாழ்க்கையும் நிறைந்த செல்வம் பெற்று என்னாலும் ஆனந்தமாக இருக்கு. மக்களா செல்வாக்க. மணி எத்தனை? அப்புறம் சாப்பிடணும்ல.